Welcome to Tamil Multi Cook Friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவரக்காய் பொரியல் ரெசிபி தான். இந்த அவரக்காய் பொரியலை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி பொரியல் செய்யலாம்னு பார்க்கலாம். பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா அந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று, மூணு சிவப்பு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பில மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு வெங்காயம் கூடவே நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். மிளகாய்த்தூளில் உள்ள கார வடையெல்லாம் போன பிறகு அவரைக்காய் நல்லா பிஞ்சு அவரைக்காயை எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். ரெண்டு பக்கமும் நாரை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ அவரைக்காய் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பும் அவரைக்காயையும் நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் கூடவே நம்ம கிண்டி விட்டுக்கிறலாம். அவரைக்காயை நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் ஒரு கையளவு தண்ணியை இந்த மாதிரி தெளித்து தெளித்து ரெண்டு தடவை சேர்த்துக்கிறலாம். ஃபுல்லாக தண்ணியை ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தெளித்து தெளித்து தான் சேர்க்கணும். தண்ணி தெளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா அவரைக்காயும் பேனில் கிட்ட சேர்த்து வச்சுக்கிறணும். 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கிறலாம். 5 நிமிஷம் கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவரைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவரைக்காய் வந்து குழைவாக வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு வேக வைக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காயை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்ட பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் ரஃப்பாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையும் இந்த அவரைக்காய் பொரியல் கூடவே நம்ம சேர்த்துக்கிறலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறலாம். தோல் எடுத்து நச்சை பூண்டு, 3 பல்லு இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறலாம். பூண்டு சேர்த்த பிறகு தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை மூணையும் நல்லா ஈவனாக கிண்டி விட்டுக்கிறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்காக நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா ஈவனாக அவரைக்காய் பொரியல் கூட நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். அவரைக்காய் பொரியலை 2-3 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் கிண்டி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் பொரியல் கூட சாப்பிட்றதுக்கு புளிக்குழம்பு இல்லைன்னா காரசாரமான குழம்பு எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அவரைக்காய் பொரியல் போலவே நீங்கள் முருங்கைக்கீரையிலையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.